ஜயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் வித்யானந்த போஸ்லே அப்படின்னு இவருடைய பெயர். இவர் பேர் வித்யானந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்யானந்தர்னு பேர். வித்யா அப்படின்னா கல்வி, கேள்வி, இதெல்லாம் அவர் பெரிய வித்தியெல்லாம் நிறைய கற்றவர். வித்யா கர்வம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். வித்யா கர்வம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வித்யா கர்வம்னா ஒருத்தர் ரொம்ப படிச்சுட்டான்னு வச்சுக்கிங்களேன், அவனுக்குள்ளே ஒரு செருக்கு இருக்கும், ஒரு கர்வம் இருக்கும். இந்த மாதிரி படித்தவங்க யாரானும் உண்டா? வித்யா கர்வம் பிடிச்ச ஆசமிப்பா அப்படிம்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பண்டிதர் வித்யானந்தர் இருக்கார் பார்த்தீங்களே, அவருக்கு இந்த வித்யா கர்வம் உண்டு. ரொம்ப படித்தவர், அதிகம் படித்தவர், அந்த கர்வம் உண்டு. இவருக்கு சீடர்கள்லாம் இருக்கிற போது அந்த சீடர்கள்கிட்ட கேட்பாராம், அப்பா என்ன மாதிரி அதிகம் படித்தவங்க யாரான் இருக்காங்களா, யாரான் இருக்காங்களா இங்கே அப்படின்னு கேட்பாராம். இந்த சீடர்கள் என்ன சொல்லுவாங்க, குருநாதா உங்களை மாதிரி யாருமே கிடையாது, உங்களுக்கு முன்னாடி நாங்கள்லாம் அற்ப புழுக்கள், நாங்களாம் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு முன்னாடி அப்படிம்பாங்களாம் சீடர்கள். இந்த வித்யானந்தருக்கு அது ஒரு பெருமை, ஆ இந்த மாதிரி யாரும் கிடையாது இல்லையா அப்படின்னு பெருமை அவருக்கு. ஆனால் பாண்டுரங்கன் மேலே அவருக்கு இருக்கிற பக்தி இருக்கு இல்லையா, அதில் எந்த விதமான குறைபாட்டையும் சொல்ல முடியாது. தினமும் காலையில் அந்த நதியில் செந்திரபாகால குளிச்சுட்டு தனது அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு பாண்டுரங்கனை வணங்கிவிட்டு அதன் பிறகுதான் தன்னோட வேலையை ஆரம்பிப்பார். இப்போ இவரோட சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம், இவருடைய வாழ்க்கையை பார்க்க போகிறோம். ஒன்றே ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு காலத்திலும் கர்வத்தோடு அகங்காரத்தோடு நம்ம எத்தனை தான் ஆச்சார அனுஷ்டானங்களை பின்பற்றினாலும், நல்லா கவனிங்க, ஆச்சார அனுஷ்டானங்கிறது ஒரு பக்கம், கடவுளை அடைவதற்கு அது தேவை. ஆனால் ஆச்சார அனுஷ்டானங்களை விட கடவுள் எதை விரும்புகிறான் அப்படின்னா அந்தரங்கமான பக்தி, அதாவது உள்ளார்ந்த பக்தி, எளிமையாக சொன்னால் தூய பக்தி, உண்மையான பக்தி. அதைத்தான் கடவுள் விரும்புகிறான். நான் நிறைய உனக்கு வழிபாடு பண்ணுறேன், நான் ஆச்சாரத்தை மேற்கொள்கிறேன், அனுஷ்டானங்களை பண்ணுறேன், உனக்கு பூஜைகள் பண்ணுறேன் அப்படிங்கிறவர் அகங்காரத்தோடு காணப்பட்டால் அவற்றை பகவான் வரமாட்டார். யாரான ஒருத்தன் கடைக்கோடியில் ஒருத்தன் ஒரு தூய்மையான பக்தியோடு காணப்படுவான், கடவுள் அவன்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். இதுதான் இந்த வித்யானந்த போஸ்லே கதையில் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு செய்தி. இதைத்தான் பார்க்க போகிறோம். சரி, இவர் தினமும் காலங்கார்த்தால் குளிச்சுட்டு எல்லாம் பண்ணுவார்னு சொன்னேன். அந்த நதிக்கரை ஓரமாக, பண்டரிபுரத்தில் அந்த நதி இருக்குது பார்த்திங்களா, சந்திரபாக, அந்த நதிக்கரை ஓரமாக ஒரு குடிசை. அந்த குடிசையில் ஒரு தொழு நோயாளி, தொழு நோயாளி, லெப்பர்சி சொல்லுவோம் இல்லையா, தொழு நோயாளி, ஒரு பெரிய வியாதி அந்த காலத்தில். அந்த தொழு நோயாளி அந்த குடிசையில் இருந்தான். அந்த தொழு நோயாளி எப்படின்னா, அவருக்கு என்ன வருத்தம், நம்மால் பண்டரிபுரம் கோவிலுக்கு போக முடியல, விடமாட்டாங்க கோவிலில், இந்த வியாதியோடு இவரை விடமாட்டாங்க கோவிலுக்குள்ள, என்னால் உன் கோவிலுக்கு வர முடியல, அதனால் தினமும் இந்த நதியில் நான் குளிச்சுட்டு இந்த கரையிலேயே உனது திருச்சநிதி இருக்கின்ற திசையை பார்த்து, அதாவது ஆலயம் அமர்ந்திருக்கின்ற திசையை பார்த்து நான் நமஸ்காரம் பண்ணுறேன், என்னால் உன் கோவிலுக்கு வர முடியல, நீ என்றைக்குத்தான் உன்னோட சந்நிதிக்கு என்னை கூப்பிட போறியோ அப்படின்னு புலம்புவேன். இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது அகங்கார பக்தி. யார் வித்யானந்தர், இங்கே இருக்கிறது தூய்மையான பக்தி, அமைதியான பக்தி, தொழுநோயாளிக்கு இருப்பது. பகவான் எந்த இடத்துல இருப்பான், அமைதியான பக்தி, தூய்மையான பக்தி எங்கே இருக்கோ அங்கே தான் உட்காருமா,
அகங்காரத்திடம் சேர மாட்டான். ஒரு நாளைக்கு இந்த கரையில் குளிச்சு முடிச்சுட்டு கரைக்கு வந்துட்டு இந்த பக்கத்துலேயே அவனுடைய குடிசை, இந்த தொழு நோயாளி சொன்னாலே அவருடைய குடிசை பக்கத்தில் இருக்குது. அப்போ இந்த வித்யானந்தர் தன்னோட சீடர்களிடம் உறக்கமாக சொல்கிறார், ஏ சீடர்களே, இன்னும் கொஞ்ச நாட்களில் கார்த்திகை மாதத்து ஏகாதசி வரப்போகிறது. பெருமாளுக்கு எது விசேஷம்? ஏகாதசி. பிள்ளையாருக்கு சங்கடகர சதுர்த்தி, முருகப்பெருமானுக்கு கிருத்திகை, சிவபெருமானுக்கு பிரதோஷம். நம்ம ஒன்று ஒன்றும் பிரித்து வச்சுருக்கோம். இந்த சாமியை இந்த நாளில் கும்பிட்டா ரொம்ப சிறப்பு. வீட்டில் எல்லா நாளும் ஸ்வீட்டு பண்ண மாட்டோம், ஒன்று ஒன்று பண்ணுவோம். ஆனால் தீபாவளி வந்தாச்சுன்னா வீட்டில் நிறைய ஸ்வீட் பண்ணுவோம். அதுபோல் இந்த தினங்கள் சிறப்பு, இறைவனை வழிபடுவதற்கு சிறப்பு. இவர் சொல்கிறார், யார் வித்யானந்தர் தனது சீடர்களிடம் சொல்கிறார், அடுத்து கார்த்திகை மாதத்து ஏகாதசி வரப்போகிறது, அது முக்கியமான தினம். அன்றைய தினம் விரதம் இருந்து பண்டரிநாதனை வழிபட்டு துவாதசி என்று விரதத்தை பூர்த்தி செய்தால் அத்துணை பலன்கள் கிடைக்கும் என்று சீடர்களிடம் சொல்கிறார். இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.